ஆண்டவர் இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நிறைவான ஆசீர்வாதங்களை கூறிக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு கிரேக்க புராண கதை. கிரேக்க கடவுள் இருவர் மிகவும் ஏழை வடிவை தரித்து இந்த உலகத்திலே இந்த மக்களுடைய வீடுகளுக்கு சென்றார்களாம். இப்போ வீடு வீடாய் செல்லுகின்ற போது எந்த மக்களும் வடிவில் அந்த மனித வடிவில் வந்த அந்த கடவுளை, மிகவும் ஏழ்மை நிலையில் வந்த கடவுளை ஏற்றுக்கொள்ளவில்லை. வீட்டிற்கு நுழைவதற்கு முன்பாகவே அவர்களை துரத்தி விட்டார்கள். இறுதியாக பல வீடுகளை அவர்கள் கடந்து இறுதியாக ஒரு குடிசை வீட்டை அவர்கள் தட்டிய போது உள்ளிருந்து வந்த வயதான தம்பதியர் அவர்களை உள்ளே வரவழைத்து அவர்களுக்கு உண்பதற்கு உணவு கொடுத்தார்கள். திராட்சை ரசமும் இன்னமாக உணவும் கொடுக்கின்றார்கள். அதை அமர்ந்து அவர்கள் சாப்பிடுகின்ற போது அந்த ரசமானது குறையவில்லை, அப்படியே இருக்கிறது. ஆனால் அவர்கள் உண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த அந்த வயதான தம்பதியர்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, சாப்பிடுகிறார்கள், உணவு குறைய வேண்டும், ரசம் குறைய வேண்டும், குறையவில்லையே, ஆக யார் இவர்கள் என்று அறிவதற்காக அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்கின்ற போது அந்த ஏழ்மை நிலையிலே வந்த கடவுள்கள் கூறுகிறார்கள், நாங்கள் கடவுள், இந்த நிலையிலே வந்தோம், யாரும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், இன்னுமாக என்னை நன்றாக உபசரித்தீர்கள், எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள், தருகிறேன் என்று கடவுள் அவர்களுக்கு ஆசிரை தரும்படியாக அவர் கேட்டு நிற்கின்றார். அப்பொழுது அந்த வயதான ஏழ்மையான தம்பதிகள் ரொம்ப நல்லவங்க, என்ன சொல்கிறார்கள் என்றால், கடவுளே, நாங்கள் இருவரும் இந்த வயது வரை அன்பாக வாழ்ந்து விட்டோம், இனி இறப்புத்தான், அந்த இறக்கின்ற போது நாங்கள் சேர்ந்து இறக்க வேண்டும், அப்படி ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டார்களாம். அன்புக்குரியவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, சொல்ல வந்த கருத்து, உபசரித்தார்கள், முன்பின் தெரியாத இருவரை உபசரித்தார்கள், இறைவன் அவர்களுக்கு கடவுள் அவர்களுக்கு வரத்தை அருளை தருகின்றார். அப்படி ஒரு நிகழ்வை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இறைவன் அந்த மூன்று மனிதர்கள் வடிவிலே அந்த மரத்தடியிலே இருக்கின்றார்கள். எதிர்ப்புறம் இருக்கின்ற அந்த தன்னுடைய கூடாரத்திலிருந்து ஆபிரகாம் அந்த மூன்று பேரை பார்க்கின்றார். அவர்கள் இறை மனிதர்கள் என்பதை கண்டுகொண்டு அவர் என்ன செய்கின்றார் என்றால் ஓடிச் செல்கின்றார். அது மாலை வேளை, வெயிலாக இருக்கின்றது, ஓடிச் சென்று அவர்களை தாழ்ந்து பணிந்து அவர்களை அன்போடு தன்னுடைய அந்த கூடாரத்திற்கு வரும்படியாகவும் சற்று இளைப்பாறும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறார். உடனே அவர்களும் வருகிறார்கள். அந்த நேரத்திலே அவரிடத்தில் உணவு இல்லை. இருப்பினும் உடனடியாக தன்னுடைய மனைவியை அழைத்து தேவையானதை செய்யும்படியாக அவர் வேக வேகமாக சொல்லுகிறார். வேக வேகமாக தயார் செய்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கிறார். இந்த இடத்திலே பார்த்தால் அந்த மூன்று மனிதர்களும் யார் என்று அவருக்கு தெரியாது. இறை மனிதர்கள் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஆனால் அவர்களுக்கு இந்த மாலை வேளையிலே வெயிலிலே செல்லுகிற அவர்கள் களைப்பாக இருப்பார்கள். சற்று அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை, உணவினை கொடுத்து உபசரித்து அனுப்புவோம் என்ற ஒரு காரியத்தை செய்கின்றார். அதை பெற்றுக்கொண்டவர்கள் அது இறை மனிதர்களாக இருக்கிறார்கள், கடவுள். எனவே அவருக்கு ஒரு வரத்தை தருவதாக வாக்குறுதி அளிக்கிறார்கள். உனக்கு ஒரு மகன் பிறப்பார். எப்பொழுது என்றால் மீண்டுமாக நாங்கள் இந்த பக்கம் கடந்து வருவதற்கு முன்பாக உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பார் என்ற ஒரு வரத்தை சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த முதல் வாசகத்திலிருந்து இந்த நிகழ்விலிருந்து நமக்கு இறைவன் கொடுக்கின்ற கருத்து, நாம் அடுத்தவர்களை உபசரிக்கின்ற போது அதற்குண்டான பலனை கடவுள் நமக்கு நிச்சயமாக தருவார் என்பதுதான். இன்னுமாக பவுல் அடியாருடைய வார்த்தையிலே பல இடங்களிலே தன்னுடைய கடிதத்திலே அவர் சொல்லியிருக்கின்றார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவாக தொடக்க கால கிறிஸ்துவாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன குரூப் தான் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பவுலடியார் அவ்வப்போது கடிதத்தின் மூலம் தொடர்பு கொள்வார். அதுதான் நமக்கு மடல்களாக நற்செய்திக்கு பிற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின. அவற்றிலே அவர் எல்லா அறிவுரைகளையும் சொல்லிய பிற்பாடு ஆங்காங்கே இந்த கருத்தை அழுத்தமாக சொல்லுவார். உபசரிப்பதிலே கருத்தாயிருங்கள். உபசரிப்பது என்றால் அடுத்தவர்களை மதிப்பதிலே, அவர்களுக்கு உணவு கொடுப்பதிலே, அவர்களை பாதுகாப்பதிலே கருத்தாயிருங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி செய்கின்ற போது இறைவனுடைய ஆசீர் கிடைக்கும் என்று நாமும் நம்மால் முடிந்த உதவிகளை ஏழைகளுக்கு விதமாக உறவுகளுக்கும் செய்வோம். நற்செய்தியிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய நண்பர்களாகிய ஒரு வீட்டிற்கு செல்கின்றார். அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க நமக்கு தெரியும். மார்த்தா இருக்கிறாங்க, மரியா இருக்கிறாங்க, அவங்க தம்பி தான் லாசர்.
அவ தெரிஞ்ச வீடு, நண்பர் வீடு, உறவினருடைய வீட்டிற்கு அவ செல்லுகின்றா. அன்புக்குரியவர்களே, சென்ற இடத்துல அவங்க எப்படி இருந்தாங்க அதுதான் நிகழ்வு. இந்த ஒரு உறவினர் இன்னொரு உறவினருடைய வீட்டிற்கு செல்வதை நகைச்சுவையாக இப்படியாக சொல்லுவார்கள். நிச்சயமாக நீங்கள் இந்த காட்சியிலே பார்த்திருப்பீர்கள். ஒருத்தவர் ஒரு சொந்தக்கார் வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தலைவர் இல்லை, தலைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. உடனே வந்தவர், அம்மா வணக்கம், இது மாதிரி சரி வந்து ஒரு வாரம் தங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. இந்த அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் வெளியில் போயிருக்கிறாரு, வந்துடுவார், உட்காருங்க அப்படின்னு காஃபி கொடுக்குறாங்க. வெளியே போனவர் வந்த உடனே ஒரு உள்ளே உட்காண்டிருக்கிறாரு, பார்க்குறாரு. மனைவி சொல்கிறாங்க, சொந்தக்காரர் வந்திருக்கிறாரு, ஒரு வாரம் தங்க போகிறாரா? அப்படியா, அவருக்கு தூக்கி வாரி போடுது, ஒரு வாரம் அப்படியே நாமளே கஷ்டப்பட்டுருக்குறோம், இவருக்கு ஒரு வாரம் வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு பொண்ணு ஒரு எண்ணம். உடனே ஒரு திட்டம் தீட்டுகின்றார். அவர் என்ன வேணும், தன்னுடைய மனைவிடத்தில் சொல்கிறார், நாம் இன்று அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், ஊருக்கு உடனடியாக கிளம்பு என்று அவர் வெளியில் போவது போல காட்டிக்கொள்கின்றார். உடனடியாக கிளம்புகிறார்கள். மனைவிக்கு ஒன்றும் புரியல, கிளம்புறாரு, கிளம்ப சொன்னார் வீட்டுக்காரர், கிளம்புறாங்க. கிளம்புனவுடனே அவர், ஐயோ இந்த நேரத்தில் வந்துட்டனே, சரி நான் போகிறேன்ட்டு அவர் போகிறார். அப்போ அவர் கொஞ்சம் தூரம் போனவுடனே மனைவி ரெடியாக வந்துடுறாங்க. கிளம்பலாமா அப்படி கேட்கும்போது, அதில் ஒன்று கிளம்ப தேவையில்லை, வந்தவரை எப்படி அனுப்புவதற்காக ஒரு திட்டம் தீட்டினேன், அதுதான் நான் போகிற மாரி ஆக்ஷன் பண்ணேன், ஆனால் போகலை அப்படின்னு. உடனே வந்த உறவினர் போனவர் கதுவருகே எட்டி பார்த்து, நான் போவது போல போனேன், நானும் போகலை அப்படின்னு உள்ளே வந்தார். அதாவது எதற்கு இந்த கதை என்றால், விருந்தினர்களை அழைத்து அல்லது வந்தவர்களை வீட்டிலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது சில பல நேரங்களிலே கடினமாக போய்விடுகிறது. ஆனால் இந்த இடத்திலே இந்த இருவரும், மார்த்தாள் மரியா இருவரும், ஆண்டவரை அன்போடு வரவேற்று அவருடைய பாதங்களை கழுவி நமக்கு அவர்களுக்கு உபசரிப்பு கொடுக்கிறார்கள். மார்த்தால் உடனடியாக சென்று உணவினை தயார் செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பதற்றத்தோடு இருக்கின்றார். ஆனால் மரியா என்ன செய்கின்றார் என்றால், ஆண்டவருடைய அந்த காலடியிலே அமர்ந்து அவருடைய வார்த்தையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, யூத மரபில எந்த ஒரு ரபியும் பெண்களுடைய வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். ஆண்டவர் அன்றே அந்த அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்தார். இன்னுமாக எந்த பெண்களையும் அருகே அமர வைத்து பேச மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு இறைவனுடைய வார்த்தை, இன்னுமாகிய தன்னுடைய உள்ளத்தின் வார்த்தைகளை அந்த மரியாவுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். பெண்களுக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் என்று இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். உடனே மார்த்தா உள்ளிருந்து வராங்க. வந்துட்டு, ஆண்டவர் இயேசுவே, நான் தனியாக கஷ்டப்பட்டுக்கிறேன், தங்கச்சி அனுப்புங்க அப்படி சொல்லும்போது, இல்லை அவங்க சரியான ஒரு பங்கை தேர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? இந்த இடத்திலே மரியாவை ஆண்டவர் இயேசு உயர்த்தி கூறுகிறார். மார்த்தாவை அவர் குறைச்சி சொல்லலை, இதெல்லாம் அவங்க செய்கிற அந்த பரபரப்பையெல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை. ஏன் ஆண்டவர் இயேசு மரியாவை உயர்த்தி பேசினார் என்றால், ஆண்டவர் இயேசு இந்த லூக்கானட் செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு எங்கே போய்கொண்டிருக்கின்றார் என்றால், எருசலேமுக்கு. லூக்கானட் செய்தியினுடைய அந்த பகுதியை எடுத்து அந்த முன்னுரையை நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும், அந்த 9வது அதிகாரத்தினுடைய அந்த கடைசி பகுதியிலே அந்த இயேசுவினுடைய எருசலேம் பயணம், அப்புறம் எருசலேமினுடைய பாடுகள் வரும். அப்போ எருசலேமுக்கு அவர் போகின்றார். எதற்காக எருசலேமுக்கு போகின்றார் என்றால், பாடுபட்டு இறந்து இந்த உலகுக்கு மீட்பு தருவதற்காக. அது அவருடைய விருப்பம், கடவுளுடைய திட்டமாக இருந்த போதும் உள்ளுக்குள்ள ஒரு கலக்கம், ஐயோ இத்தனை வேதனை பண்ணுமான்னு. அப்போ இதை யாரிடமாவது பேச வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகின்றார். அப்பொழுது அந்த தாய் ஆர்வமோடு கேட்கின்றார், ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவருக்கு அங்கே தேவைப்பட்டது உணவு அல்ல, மாறாக தன்னுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு உள்ளம். எனவே அதை மரியா செய்ததனால் மரியாவை அங்கே ஆண்டவர் இயேசு பாராட்டுகின்றார். மார்த்தாவினுடைய செயல் அப்போ குறைவுபட்டதா அல்லது தவறானதா என்றால், இல்லை, அதுவும் முக்கியமானது தான். வந்த நபற்ற உட்காந்து வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் அவங்களே கடைசி நேரத்தில் வாயை திறந்து கேட்பாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கொஞ்சம் காஃபி கொடுங்க அப்படி என்று. ஆக அடுத்தவருடைய மனம் புரிந்து கொண்டு பேசுவதும் முக்கியமானது, அதே சமயம் அவர்களை கவனிப்பதும் முக்கியமானது. இதை எப்படி இந்த விவிலி அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், ஜபம் இல்லாத வேலை, அதாவது ஜபம் இல்லாத அந்த செயலானது வேறற்ற மரத்துக்கு ஒப்பானது. மரம் இருக்கும், வேறு இல்லாமல் என்ன பிரயோஜனம்? அதே போல செயலற்ற செயல் இருக்குது ஆனால் சமம் இல்லை என்றால், மரம் இருக்கிறது ஆனால் கனி இல்லை என்பதற்கு சமமாகுமாக. இந்த இறைவார்த்தை பகுதியெல்லாம் நாம் ஒன்று சேர்த்து பார்த்தோம் என்றால், நமக்கு இறைவன் தருகின்ற கருத்து என்னவென்றால், நாம் நம்முடைய உறவுகளையும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது. இன்னொன்று, சற்று இலை பாருவது.
உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவிக்கும் சரி, அல்லது கணவருக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நான் உடைகளை வாங்கி தந்து விட்டேன், அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து விட்டேன், உணவில் உண்பதற்கான காரியம் அனைத்தையும் செய்துவிட்டேன், இன்னும் என்ன கொடுப்பது என்று தட்டி கழித்து விடாமல் அவர்களுக்கு தேவையான உங்களது நலமான வார்த்தைகளை கொடுப்பது. நிறைய பேர் இன்றைக்கி அன்புக்காகத்தான் நீங்கிக் கொண்டிருக்கின்றாள். அவங்களோட பேசுவது, அவர்களோடு நேரத்தை செலவழிப்பது, அது மிக முக்கியமானது. வேலை 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 என்று ஓடிக்கொண்டிருந்தால் குடும்பத்தோடு நீங்கள் நேரம் செலவிடுவது இல்லாமல் போய்விடும். எனவே உங்களுடைய நேரத்தை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்வது, இன்னுமாக உங்களுடைய பிள்ளைகளினுடைய அந்த உள்ளத்திற்கும் உங்களுடைய மனைவி பெற்றோருடைய அந்த உள்ளத்திற்கும் நீங்கள் மதிப்பளிப்பது இந்த காரியம். இன்னொன்று உங்களுக்கு என்னவென்றால், பொதுவாகவே எல்லாருமே ஓடிக்கொண்டு தான் இருக்கின்றோம். வேலை, இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், நாளைக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எல்லா காரியங்களையும் நாம் எதற்காக செய்கின்றோம் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக இருப்பதற்கு. ஆனால் இந்த அமைதியை நாம் மறந்துவிட்டு ஓடிக்கொண்டிருக்கோம். எனவே அவ்வப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று அமைதியாக இளைப்பாருங்கள் என்ற கருத்தையும் தருகிறது. இன்னுமாக ஒட்டுமொத்தமாக உங்களை பாராட்ட வேண்டும் என்றால் ஒரு வார்த்தையில், நீங்கள் எல்லோரும் இப்பொழுது மரியாவை போல இருக்கின்றீர்கள். ஏனென்றால் ஆண்டவருடைய அருகிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் பொருட்டு இறைவன் மகிழ்கின்றார். உங்கள் பொருட்டு மகிழ்கின்ற அந்த இறைவனுக்கு இன்று அவர் உங்களுக்கு தருகின்ற அந்த கருத்துக்களை செயலாக்குங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.